அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 29/9/2020 வளர்பிறை பிரதோஷத்தில் சிவ வழிபாடு அப்படிங்கிற தலைப்பு ஒரு அருமையான வழிபாட்டை சொல்ல போறேன். அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து சிவ அருளுக்கு பாத்திராகும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். டாபிக் போறதுனால ஒரு சில தகவல், உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் வேணாலும் ஆனந்தவழி.com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்ல வாங்கிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நவராத்திரிக்கு தரக்கூடிய நவசக்தி எந்திர தொகுப்பு தேவைன்னா வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் எண் 99/42/9/22/400, இந்த ஒரு வாட்ஸ்அப் எனக்கு மட்டும் தகவல் அனுப்புமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, 29/9/2020 வளர்பிறை பிரதோஷம் வருதுங்க. புரட்டாசி மாசம் 13 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம் வருது. பொதுவாகவே புரட்டாசி மாசம் மகாவிஷ்ணுக்குரிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. இந்த வளர்பிறை பிரதோஷத்தப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கமாகட்டும், அல்லது வேற எந்த லிங்கமாகட்டும், அந்த லிங்கம் மற்றும் நந்திக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினீங்கன்னு சொன்னால் தீராத மனக்கஷ்டம் தீரும், பொருளாதார பிரச்சனை நீங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருமஞ்சன பொடி, நாட்டு மருந்து கடையில் போய் திருமஞ்சன பொடின்னு கேளுங்க, தருவாங்க. அந்த திருமஞ்சன பொடி வாங்கி தண்ணீரில் கலந்து அந்த திருமஞ்சன பொடி அபிஷேகம் செய்து பகவானை வணங்கினீங்க அப்படின்னா வில்வேலைகளை போட்டு வணங்கினாலும் ரொம்ப சிறப்பு. அல்லது என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்கள் போட்டு பகவானை ஓம் அருணாச்சலனே போற்றி அப்படிங்கிற மந்திரம் சொல்லி, திரும்பவும் சொல்கிறேன், ஓம் அருணாச்சலனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை மனதார சொல்லணும். எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா பிரதோஷ நேரமான 4:30 மணியில் 6 செய்யலாம் மாலை, அல்லது மாலை 6 இரவு 9 எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்ப செய்துக்கலாம். இந்த அபிஷேகத்தை செய்து வணங்கினீங்கன்னா நிச்சயமா உங்க பொருளாதார பிரச்சனை தீரும், உங்க மனக்கஷ்டம் நீங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வளர்பிறை பிரதோஷ அபிஷேகம் நல்லபடியா செய்யுங்க. ஸ்படிக லிங்கம், ஸ்படிக நந்தி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அல்லது வேற எந்த மெட்டீரியல் நீங்க லிங்கம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு இந்த அபிஷேகம் செய்து சிவனுடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரராகும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பானவர்களே, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி 100 பூஜை முறை அடங்கிய புத்தகம் தான் தன ஆகர்ஷ்ண கீதை அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகம் மிகவும் குறைவான பதிவுகளே இருப்பு இருக்குது. அந்த புத்தகம் தேவைன்னா வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 99/42/9/22/400. மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.